ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே இயர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நம்ம ஹோஸ் கொட்டை போயாச்சு. எதுக்காக ஹோஸ் கொட்டை போனோம்னா, மணி தம் பிரியாணி. இந்த மணி தம் பிரியாணியில் வந்து 5 o'clockலேருந்து சரியான கூட்டம் மாறிச்சு. நாங்களும் லைனில் நின்று டோக்கன் வாங்குறதுக்குள்ளே 6 மணி ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒன்லி வீக்லி 3 டேஸ் தானே, டியூஸ்டே ஃப்ரைடே அண்ட் சண்டே இதில் மட்டுமே இங்கே பிரியாணி கொடுப்போம். இந்த ஹோஸ் கொட்டைங்கிற ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இங்கே தம் பிரியாணி, இங்கே என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி மட்டன் தாங்க. நல்லா ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தரமாக வந்து மட்டன் பீஸ் வச்சு, ஒரு 5 பீஸ் வச்சு பிரியாணி. நல்ல குவான்டிட்டி வந்து நிறையா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, பட் சாப்பிட்ற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சரியான கூட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 3 கியூ லைனில் நிற்கிறாங்க. ஒன்று வந்து டோக்கனுக்கு, இன்னொன்று வந்து பார்சல், அண்ட் இன்னொன்று வந்து அங்கேயே சாப்பிட்றதுக்குங்க. என் கூட வந்த பக்கியெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் இயர்லி மார்னிங்கில் யாராச்சும் பிரியாணி சாப்பிடுவோம், எனக்கு அங்கே உள்ள வாங்குகிற பிரியாணியை பார்த்து ஸ்மெல்லை பார்த்து ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. பட் நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு பார்சலை வாங்கிட்டோம், என் கூட வந்து பக்கியை வந்து யாரும் அங்கே சாப்பிட்றதுக்கு ரெடியாக இல்லாதனால நாங்கள் வந்து மொத்தமாக ஒரு 7 பேருக்கு வாங்கணும், 7 பேருக்குமே நாங்கள் வந்து டோக்கனில் பார்சலில் வாங்கிட்டோம். இங்கே அதே மாதிரி வேக வேகமாக லைன் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியே தெரியலங்க, வேக வேகமாக போட்டு கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து ஒரு மட்டன் பிரியாணியோட ரேட்டு வந்து 270ங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் கொடுக்குற மட்டன் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு, நல்லா அப்படியே வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் உங்கள் இதில் வந்து பிரியாணியை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததையும் சாப்பிட்டோம். அதாவது வீடுங்கிறது என்னோடய ரூமை தான் சொல்கிறேன், நாங்கள் ரூமுக்கு வந்து சாப்பிட்டோம். பட்டு நாங்கள் வர்ற வரையும் நல்லா சூடு செமையாக இருந்துச்சு, எங்களுக்கும் நாங்கள் இருக்க இடத்துக்கு 1 ஹவர் டிஸ்டன்ஸு. பட்டு டேஸ்ட்டு வேறு லெவல்னே சொல்லலாங்க. நீங்களும் மறக்காமல் ஒரு தடவை போனீங்கன்னா நீங்களும் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி வாங்க. அதுவும் இல்லாமல் இது பக்கத்துலேயே மணி பிரியாணி பக்கத்துலேயே ஆனந்த் பிரியாணியும் இருக்கான், அதை நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலில் கண்டினியூவாக பாருங்கள்.